வணக்கம். மக்கள் குரல் செய்திகளுக்காக பாலாஜி. இன்றைய மாவட்ட செய்தி மடலில் கோவை மண்டல செய்திகளை காணலாம். மேட்டுப்பாளையம் ரோட்டு சங்கத்தின் 2018-2019 ஆண்டுக்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா மெட்ரோபள்ளி ரோட்டு ஹாலில் நடந்தது. தர்மபுரி அரசு நடுநிலைப் பள்ளியில் புதியதாக சேர்ந்த மாணவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மேலத்தாளத்துடன் ஊர்வலமாக அழைத்து வந்து ஆசிரியர்கள் கௌரவித்தனர். ஈரோடு பாரதிதாசன் கலை அறிவியல் கல்லூரியின் கணினி அறிவியல் துறை சங்க துவக்க விழா நடைபெற்றது. இந்திய எல்லை பாதுகாப்பு பணியில் பணியாற்றும் 47 பெண் வீரர்கள் உட்பட 100 வீரர்களுக்கு ஈஷா யோகா மையத்தில் ஹாத யோகா பயிற்சி வழங்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி தெற்கு ஒன்றியம் அஞ்செட்டி சாலையில் உள்ள பள்ளப்பாலம் முதல் மரியாளம் வழியாக பனை கிராமம் வரை ₹1,12,00,000 மதிப்பீட்டில் புதியதாக தார் சாலை அமைப்பதற்கான பணிகளை MP அசோக்குமார் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். வடவள்ளியில் செயல்பட்டு வரும் உழவர் சந்தையில் தென்னை மரத்தில் இருந்து தயாரிக்கப்படும் நீராபானம் விற்பனை இன்று துவக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்ட ஹாஜிகள் சேவை மைய சார்பில் கலெக்டர் KS பழனிசாமி உத்தரவின் பேரில் திருப்பூர் மாவட்டத்தில் இருந்து இந்த ஆண்டு புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் பயணிகளுக்கு அவினாசி ரோட் பங்களா பஸ் நிறுத்தம் பகுதியில் உள்ள மாநகராட்சி தாய் சேய் நல விடுதியில் தடுப்பூசி போடும் முகாம் நடந்தது. திருப்பூர் ராம்ராஜ் காட்டன் நிறுவனத்தார் இல்ல திருமண விழா சமூக நலத்துடன் நடைபெற்றது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே வடிகால் வாய்க்கால் என்கிற பள்ள வாய்க்கால் தூர்வாரும் பணி ₹60,00,000 மதிப்பில் துவக்கப்பட்டுள்ளது. கோவை ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் இதயத்திற்கு செல்லும் இரத்த குழாய் மாற்று அறுவை சிகிச்சையை தொடர்ந்து 7 முறை வெற்றிகரமாக செய்யப்பட்டு உள்ளது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துடன் தொழில் முனைவோர் மேம்பாட்டு மற்றும் புத்தாக்க நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டு உள்ளது. நீலகிரி மாவட்டம் சோலூர் நடுவட்டம் தேவர் சோலை பேரூராட்சிகளில் நடைபெறும் வரும் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை கலெக்டர் இன்னசென்ட் திவ்யா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி ஊராட்சி ஒன்றியம் மேட்டுப்பட்டி ஊராட்சி பகுதியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ₹19,000 மதிப்பீட்டில் பயன்பாடற்ற ஆழ்துளை கிணற்றில் மழைநீர் சேமிப்பு கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதை கலெக்டர் ஆசியா மரியம் நேரில் பார்வையிட்டார். தர்மபுரி மாவட்டம் கடகத்தூர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வேலைவாய்ப்பு துறை மற்றும் சமூக நலத்துறை இணைந்து திருநங்கைகளுக்கான சிறப்பு தொழில்நெறி வழிகாட்டும் கருத்தரங்கம் கலெக்டர் மலர்விழி தலைமையில் நடைபெற்றது. திருப்பூர் முதலிப்பாளையத்தில் அமைந்துள்ள நெப்டி கல்லூரியில் இளைஞர்களுக்கான ஜவுளித்துறை புத்தாக்க வாய்ப்புகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி கலெக்டர் KS பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. இத்துடன் கோவை மண்டல செய்திகள் முடிவடைந்தது. நன்றி, வணக்கம்.